குடியுள்ள மக்களின் விடுதலை கழகத்தின் பிரித்தானிய கிளை சார்பிலே இந்திய இந்த ஈஸ்டர்ன் நகர மண்டபத்தில் நடைபெறுகின்ற இந்த கலந்து கூட வைபவம் ஒரு முக்கியம் வாழ்ந்தது என நாங்கள் நம்புகின்றோம். ஸ்காட்லாந்து சமஸ்டி ஆட்சி அமைப்பு சம்பந்தமாக நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக எமது கழகத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான தோழர் சித்தார்த்தன் அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளார். நீங்க கவுன்சிலருமாகிய திரு போர்ஸ் அத்தினேசன் உங்களை வரவேற்று அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் விசேஷமாக இன்று இலங்கையிலிருந்து வருகின்ற தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் வடபிராந்திய மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் தோழரிடமும் அண்ணனிடமும் நண்பராக பார்க்கக்கூடிய ஒரு உத்தம தலைவரை வரவேற்பதில் நீமாம் நகர சபையின் சார்பில் வரவேற்பதில் ஐரோப்பிய தமிழர்கள் சார்பில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய அதாவது எமது போர் முடிவெடுத்த பின்னர் எமது தாயகத்திலே நடக்கின்ற அரசியல் நிலைமைகள் எதிர்கால நிலைமைகள் பற்றி உங்கள் முன் கலந்துரையாடுவார். சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சிகள் தனி முயற்சிகள் காணாது என்றால் அந்த பகுதி வளங்களை நிரப்புவதற்கு நீங்கள் கூறியிருக்கின்ற நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஊராக செய்ய தேவையில்லை. உங்கள் கிராமத்திலே இருக்கக்கூடிய பாடசாலைகள் தமிழர் உரிமை போராட்டம் பற்றி உங்களுக்கு இந்தியா மக்கள் இந்தியா நான் கூறியது போல அவர்கள் தமிழை நன்மையை கொண்டுதான் செயல்படுவார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் நிச்சயமாக இலங்கையிலேயே அவர்களுடைய தலைகளில் நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை மிக கவனமாக பக்குவமாக கையாள்வதன் மூலம் அதை எங்களுக்கு சாதகமாக ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை செய்வதற்கான நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரமும் இந்திய அதிகாரிகள் இந்திய அரசியல்வாதிகள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் அதற்கு அடுத்த நிலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கின்றோம் கிடைக்கின்றோம். இவைகளைத்தான் நாங்கள் செய்ய முடியும். அதை நிச்சயமாக செய்ய முடியிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தை மக்கள் உதவுவதற்கு உதவியை எப்படி அங்கு அனுப்புவது அதை செய்வது என்பதற்கான ஒரு கட்டமைப்பு இல்லை என்பது ஒரு குறை. அதை நான் மறக்க முடியாது. இதற்காக நான் ஆரம்பத்திலே உபயோகப்பட்டிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் மூலமாவது உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள் குழந்தைகள் இவர்களுக்கு ஆவது ஆரம்பத்தில் ஒரு உதவியை செய்யணும். நாங்கள் அதற்குறையிலே எங்களால் இயன்றவர்கள் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சிப்போம். முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலையையும் நிலைப்பாட்டையும் மிக தெளிவாக உங்களை பல சந்தேகங்களுக்கு மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். அது அவர் நான் உங்களோட நன்றும் தெரியும் அதான் மிச்சம். மற்ற இன்னொரு கருத்து நீங்கள் பரிஸ் புலட்ட கூட்டத்தில் போகின்ற கருத்தையும் நான் இங்கே பலருக்கும் கூறுவதற்கு பெரிய பெருமையாக போகும். நீங்கள் கூறியிருந்தீர்கள் அவர் அந்த கூட்டத்திலே பதற்கிருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இயக்கங்களை பலப்படுத்தணும். அது நீங்கள் கூறியிருந்தது இயக்கங்களை அமைப்புகளை பலப்படுத்துறது முன்னர் டிஎன்ஏ பலப்படுத்தும் என்று கூறியிருந்தேன். மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். கருத்து எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்து வரும். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அழகு பிரச்சனை இருக்கிறார் குறைகள் இருக்கிறார் நிறைய இருக்கு. நீங்கள் எல்லாம் அதை அவருக்கு ஒப்பிட கூறுகிறீர்கள். அதே மாதிரி அந்த குறைகள் அங்கே இருந்தால்
அங்கிருந்த ஒரே சக்தியை பலப்படுத்துள்ள கையை கொடுத்து ஒரு இன்றைக்கு நிலைமையை பட்டிதான் தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையிலே நாங்கள் அவர்களுடைய இவர்களையும் சொல்லி கொண்டிருந்தாங்க. இருக்கிற ஒரு சக்தியை பலப்படுத்தி எடுக்கிறதை எடுக்கணும். அதாவது என்னுடைய கேள்வியிலே வந்ததற்கான விடை போஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறது. தட் இஸ் யுவர் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரசியலமைப்பு தீர்வு ஒருவேளை டிஎன்ஏக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் தாங்கள் இப்படி இவர் உங்களுக்கு நல்லா சொல்லிட்டார், அந்த அரசியலமைப்பு எங்களுக்கு உரியவை அல்ல என்று சொல்லி உலகிற்கு பயணமா அறிவித்து வெளியே வருகிறீர்களா? நிச்சயமாக கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் அவர்களுக்கான சட்ட தரணிகளுக்கு வழங்க வேண்டிய நிதி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். ஆனால் டிஎன்ஏ தமிழரசு கட்சி ஒரு சட்ட தரணிகளின் கட்சி, அப்படி இருந்தும் ஏன் இந்த நிலை? இது வெறுமனவே ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ் தலைவர்களினால் ஆதரிக்கப்பட்ட ஒரு தலைமையே ஆட்சியில் உள்ளது. ஏன் அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை? நிச்சயமாக சில வழக்குகளை கவலையாக கொண்டு வந்து பேசுகிறார்கள். ஆனால் அந்த கைதிகள் சில வீரர்களில் தொடர விரும்புகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இலங்கையிலே பிரசித்தி பெற்ற மாற்று மொழி பேசுகின்ற அல்லது சிங்கள மொழி பேசுகின்ற சட்டத்தரணிகளிலே கூடுகிறார். மிக சிறந்த சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் என்றவர்கள் சிங்கள சட்டத்தரணிகள் அவர்களையே கூடுதலாக விரும்புகிறார்கள். அது ஒரு காரணமாக இருக்கின்றது. மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சட்டத்தரணிகள் பல அவர்கள் சிவில் அல்லது சிவில் சட்டத்தரணிகளாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு கிரிமினல் சட்டத்தரணிகள் இருக்க வேண்டிய பேச வேண்டிய விஷயங்கள். அத்துடன் அந்த கைதிகளுடைய விருப்பங்களும் பார்க்கப்பட வேண்டும் என்றால் தற்செயலாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சட்டத்தரணிதான் பேசுவோம் என்று சிறுத்தை வழக்கு தொத்து விட்டால் அவர்கள் சில வழிகளில் மனமுடையக்கூடும் என்றால் அந்த தாங்கள் கூடிய சட்டத்தரணியை கொண்டு வந்தால் கண்டு அந்த நிர்வாகிகள் தோத்து போனார்கள். இப்படியான நண்பர்கள் தான் நிச்சயமாக கலைக்கப்பட்டது. அது மாத்திரமில்லை இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் தான். நீங்கள் கூடுவது கூட சுமந்திரன் கூட வழக்கு பேசுகிறீர்கள். தவராஜா அவர்கள் தான் இருக்கின்றார். காரணம் இப்படியான இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் சட்டத்தரணிகளாக இருக்கின்றார்கள். அந்த அந்த தமசு கட்சியில் இருந்த மாதிரி இல்லை என்று நான் நினைக்கிறேன். அடுத்து இதுக்கான பதில் வந்துவிட்டு நினைக்கிறேன். இலங்கையில் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாதது, தேசிய கொடியை ஏற்றுக்கொள்வது கொள்ளாதது அனைத்தையும் ஒரு அரசியல் ஸ்டண்டாக தமிழ் தலைவர்கள் காட்ட முயற்படுகின்றார்கள். இலங்கை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்கள் தேசிய கொடியை இலங்கையின் அரசியல் இறமையையும் ஏற்றுக்கொண்டுதானே பாராளுமன்றம் செல்கின்றார்கள். அது உண்மை. நிச்சயமாக ஆறாவது திட்டத்தின்கள் நாங்கள் மாத்திரமல்ல அனைவரும் தேர்தல் பாராளுமன்றத்தில் செலுத்தவில்லை. தேர்தல் கேட்டாலே ஒரு சொல்லு அந்த ஆறாவது திருத்த சட்டத்திற்கு, அதாவது நாங்கள் இடத்தை கேட்க மாட்டோம், மனசுக்கு விசுவாசமாக இருப்போம் என்ற அந்த சத்திய பிரமாணத்தை செய்கின்றோம். இதை நாங்கள் செய்ய மறந்தால் தமிழ் பாராளுமன்ற அல்லது தமிழ் மக்களுடைய அபிலாஷங்களை பிரதிபலிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் செல்ல முடியாது. அந்த நிலைமை இருப்பது சரியோ எனக்கு தெரியல. அப்படினால் யார் பாராளுமன்றம் செல்வார்கள் என்பது தமிழர்கள் போகலாம், தமிழ் எந்த கட்சிகளில் இருந்து போவார்கள். நாங்கள் கூறியிருந்தோம் மாகாணசபை தேர்தல் போட்டியின் போது மிக தெளிவாக ஒவ்வொரு கூட்டத்திலுமே கூறியிருந்தோம், இந்த மாகாணசபை தேர்தலிலே எங்களுக்கு தெரியும் அதிகாரங்கள் எதுவும் மற்றொரு மாகாணசபையிலேயே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் என்றால் ஒரே ஒன்றும் அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு அடுத்ததாக மிக முக்கிய காரணியாக நாங்கள் தேர்தலிலே போட்டி போடாமல் இருந்தால் அரச கட்சியை சார்ந்த யாரோ ஒருவர் யாரோ முதலமைச்சராக வருவதை தடுக்க வேண்டியது எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது என்றால் அவர் வந்து இந்த எல்லாம் சரியாக இருக்கிறது என்று கூறிவிட்டால் மாகாணசபை மிக சிறப்பாக இருக்கின்றது, அதிகாரங்கள் திறமாக இருக்கிறது என்று கூறிவிட்டால் உலகமும் அதை ஏற்றுக்கொள்ளும் என்றால் தெளிவு செய்யப்பட்ட ஒரு
மாகாண சபை முதல்வர் கூறுகிறார்களா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமாக வரலாம். இதையும் தடுப்பதற்கு கூறினார். அடுத்து பாராளுமன்றத்தை ஒரு கருவியாக இன்று இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை பற்றி கிடைக்கின்ற போது பாராளுமன்றத்தில் இல்லாமல் பேச முடியாது. அடுத்து இந்த கொடிகளை ஏற்ற மறுப்பதும் சுதந்திரம் போக மறுப்பதும் அது ஒரு ஒரு ஏமாற்று வித்தியாக அல்ல, அது ஒரு சிம்போலிக்கா. உங்களுக்கு தெரியும், காந்தியடிகள் சத்தியாகிரகம் செய்த போது அவர் ஒரு காலத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் திடீரென்று, நீங்கள் காந்தி படத்தை பார்த்திருந்தாலும் தெரியும், அல்லது அவருடைய சுயசரித்திரத்தை வாய்த்திருந்தாலும் தெரியும், திடீரென்று நடக்க தொடங்கினார் உப்பு உப்பு அழுவதற்கு. லட்சம் லட்சம் மக்கள் சேர்ந்து அந்த உப்பு அழுவதிலே இருக்கிற ஒன்றுமில்லை, எனக்கு அந்த டச்சை கொடுக்காம நான் நம்பிக்கை அடைகிறேன் என்பதை. ஆகவே இந்த ஒவ்வொரு வழியும் போராட்டத்தின் ஒரு வழி. நாங்கள் அறிவிப்பே கொடியை ஏற்றி சுதந்திர தினத்திலே பங்கு பற்றிவிட்டால் இதற்குள்ளே நாங்கள் விஷயத்தை ஒத்துக்கொள்கிறோம். இந்த அரசு சரி, இந்த தமிழ் மக்கள் நியாயமாக நடத்தப்படுகிறார்கள் என்று கூறுவது. அதற்காக நான் கூறுவது போன முறை சம்பந்தம் போயிருந்தால் அது தவறு கூறவில்லை. அவர் நான் கூறியது போல ஒரு டாக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக அவர் போயிருக்கின்றார். அதற்காக மற்ற எவரையுமே பாகமோ வரையும் புத்தகோ இல்லை. அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் விரும்பியது செய்யுங்கள் மிக தெளிவாக கூறுகின்றார். ஆகவே இதிலே போகாமல் விடுவதால் அல்லது போவதால் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் என்று போகவில்லை. ஆனால் போனால் ஒரு செய்தியை கொடுத்து விடுவோம், அனைவருமாக 16 பேருமாக அங்கு போயிருப்போமாக இருந்தால் ஒரு செய்தி. நாளைக்கு சிலருடைய சுஷ்மா வருகின்றபடியால் அவருக்கு மறுக்க வேண்டிய காரணத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய போகலாம், எனக்கு தெரியவில்லை, உண்மையிலே தெரியவில்லை, அது ஒரு விஷயம். ஆனால் போவதன் மூலம் ஒரு நிச்சயமான ஒரு செய்தியை கொடுத்து விடுவோம், அங்கு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் என்று ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்து விடுவோம். அதற்காகத்தான் மற்றபடி இதனால் மக்களை ஏமாற்றி எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கப் போவதில்லை. மக்களை ஏமாற்ற வந்து தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன். புத்தகத்தில் நான் அப்படித்தான் பார்க்க முடியும். கல்வி சம்பந்தமா பேசிட்டீங்க, அந்த அறிவித்தலின்படி எப்படி மக்கள் ஒரு செமினார் வைத்தே இருப்பாங்க. ஆனால் இதுல உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னா, கல்வி வந்து தற்சமயம் ஜப்பானுக்குள்ளேயே எல்லா சிறந்த பள்ளிக்கூடங்களும் இருக்கவும் ஜப்பானுக்கு அப்பால கல்வி வந்து மிகவும் பின்தங்கிய ஊழமைக்கவும் பதவியாக்கம் செய்யவும் சொன்னால் யாழ்ப்பாணம் ப்ரொவின்சியல் அதிகாரத்துக்குள்ள உள்ள கல்வி அதிகாரம் பலப்படுத்தப்படும். நாங்கள் எப்படியான ஒரு புது கல்வி அமைப்பை கனவு காண்போம், அதை அங்கு செயல்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் மினிஸ்டர் எல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நாங்கள் இந்த கனவு காண்போம், இந்த கல்வி சீரமைப்பு செய்து முடிக்க முடியும். எனவே ஒரு வேண்டுகோளாக தான் நடந்து உங்களால் முடிந்த உதவியாக செயற்பாட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு உதவி. இல்லை, நான் நிறைய யாழ்ப்பாணத்தை கல்வி மாற்றம் கூறவில்லை. தெரியும், இருந்தால் என்ன வித்தியாக இருந்தால் இருக்கக்கூடிய ரொம்ப குளங்கள் மாவீட்டிகள் மன்னால் இருக்கக்கூடிய இப்படியான பாடசாலைகள் அனைத்து கிழக்கு மாநிலத்தில் பாடசாலைகள் மிக நன்றாக செய்து கொண்டார்கள். நான் வாங்கியது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மேன்மையாக சொன்னால் தமிழ் பாடசாலைகளுடைய வளர்ச்சியை பற்றி தான் நான் கூறுகிறேன். நான் கூடுதலாக யாழ்ப்பாணத்தை பிணைப்படுத்தக்கூடியபடியால் என்னால் நான் இன்னும் செல்ல முடியாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நான் யாழ் குடாமட்டிலே என்னுடைய டிஸ்ட்ரிக்ட், அதாவது நான் எந்த தொகுதியில் இருக்கிறேனோ அந்த டிஸ்ட்ரிக்டுக்கான உதவிகளை செயற்பாடுகளை செய்வதற்கு முயற்சியிருக்கின்றேன். நீங்கள் பார்த்த பார்வையில் இங்கே உள்ளவர்கள் மனித நேயம் உள்ளவர்களாக தென்படுகிறார்களா அல்லது கட்சி சார்ந்து நிற்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள். நான் கேட்ட கேள்வியில் இரண்டாவது கேள்விக்கு நீங்கள் பதில் கூறவில்லை. நான் கேட்டேன், ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஐக்கிய நாடு மேற்பார்வையில் ஈழத்திலும் புலம்பெயர் மக்களிடமும் நடத்த நீங்கள் உதவி அதை கேட்பிக்கிறார்களான்னு கேட்டிருந்தேன். அடுத்ததாக மூன்றாவது விடியம், ஐக்கிய நாடு சபை ஆணையாளர் மனித உரிமை ஆணையாளராலே கூறப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில் அந்த போர்க்கைதிகள் அல்ல அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று. அப்ப இதை
நீங்கள் சர்வதேசத்திடமும் ஐக்கியநாடு சபையிடமும் ஏன் வலியுறுத்தக்கூடாது? அவர்கள் ஊடாக அவர்களுக்கு அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல போர்க்கைதிகள் ஒழிய அவர்கள் பயங்கரவாத அவருடைய அறிக்கையின்படி அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டிய இன்று அந்த அறிக்கை வந்து இவ்வளவு நாளாச்சு, ஏன் அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யவில்லை? இந்த மூன்று கேள்விக்கும் தேசிய தீர்வு, அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் ஆன வந்து ஒரு தீர்வு வரும் என்றதை யோசிக்கிறீங்களா? என்னத்துக்கு கேட்கறேன்னு சொன்னால், ஒட்டாவது சொல்லினம் யூனிட்ரி கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளதான் போக போறோம். அடுத்த ரெண்டாவது சொல்லினம் என்னன்னு சொன்னால், சிக்ஸ் அமெண்ட்மெண்டோ அல்லது வந்து இது 13 அமெண்ட்மெண்ட்டுக்குள்ளதா, அதாவது கிட்டத்தட்ட முந்தி என்ன கான்ஸ்டிடியூஷன் இருந்ததோ அதை இதை கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரண்ட் கவரை மாற்றி போட்டு திரும்ப கொடுக்கறதான மாதிரியான பேச்சுகள் தான் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு எந்த அளவு இருந்தால் அது அப்படித்தான் இருக்குது. அந்த புத்தகத்தை மாற்றி போட்டு பெரிய 2/3 மெஜாரிட்டியில் நாங்கள் தமிழர்களும் எல்லாருமே சேர்ந்து அதை ஓட் பண்ணி எங்களுக்கு தலைக்கு மேலே மண்ணை தூவி மண்ணை போட்டு எங்களுடைய போராட்டத்தையோ அல்லது எங்களுடைய உலகம் செயல்பட்ட சேர்த்த இதுகள் எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் பிரஷர் இருக்கும் போதே எப்படி நீங்கள் அந்த அப்போ சொன்னீங்களோ அந்த 13வது திருத்த சட்டத்தை எவ்வளவு பிரஷர் இருந்தும் கூட 1.2 மில்லியன் ஆர்மி இருந்தும் கூட அதுக்குள்ள விளையாடி விட்ட மாதிரி தான் இது நான் பார்க்கிறேன் இப்போ இந்த தீர்வு திட்டத்தை. அப்போ உண்மையில் வந்து இது எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குமா? அப்படியே ஒன்று கொடுக்காட்டிக்கு நாங்கள் வந்து வடிவாக அதை வந்து எங்களுக்கு எது தேவையோ அதை வந்து முதலாவது நாங்கள் வைக்க வேண்டும்ன்றது எங்களுடைய கருத்து. அதாவது வந்து சிங்கள மக்களுக்கு எது தேவையோ இல்லையோன்றது அதை நாங்கள் யோசிச்சுக்கொண்டு சிங்கள மக்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ரெண்டாவது சிங்கள மக்களுக்கு வடிவாக சொல்ல வேண்டும். அதாவது தமிழர்கள் வந்து 60 வருஷமே உங்களால் அடக்கியால் பட்டு கொண்டு இருக்கிற முறையில் நீங்கள் வந்து அவர்களுக்கு நியாயமான தீர்வை கொடுக்காட்டிக்கு டிவிஷன்ன்றதுதான் ஒரு வடிவான அதுதான் சரியான வழி. அந்த வழியை தவிர வேறு நாங்கள் உங்களோட சேர்ந்து வாழ முடியாது என்பதை வந்து என்ற உண்மையில் வந்து ஒரு தீர்வு திட்டம் வந்து எங்களுக்கு பிரிவினையை நான் கேட்கல. சரி, அந்த நீங்கள் வந்து போனது டோட்டலி டிஃபரெண்ட். எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வந்திருக்கிறீங்க, பல வகையில் ஜனநாயகத்தை சுரந்து விட்டுருக்கிறீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம் கதைக்கிறோம். இந்த வகையில் டிஎன்ஐ இயங்க வேணும், அதுக்காக நீங்கள் டிஎன்ஐக்கு அழுத்தம் கொடுக்க வேணும் டிஎன்ஐ உள்ள. அதே போல் அந்த டிஎன்ஐ வடகிழக்கு பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட எப்படி தாங்கள் அபிப்பிராயங்களை பெறுது, அவர்களுடைய ஜனநாயகத்தை அங்கீகரிக்கிறது என்ற விஷயத்தையும் கவனப்படுத்த வேணும். என்று சொன்னால், கடந்த காலங்களில் இராணுவ நடவடிக்கைகளை ஆயுத போராட்டங்களை செய்யறதுக்கு முந்தி நாங்கள் எப்படி இருந்த அரசியலை மாற்றி தான் ஆயுத போராட்டத்தை தொடங்கினாங்க, ஆயுதங்களை தூக்கினாங்கள், திரும்பவும் நாங்கள் அந்த பழைய அரசியலுக்கு போயிட்டோம் என்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது. அதாவது மக்கள் எந்த பாடுபட்டாலும் பரவாயில்லை, மக்களுக்கு தெரியாமல் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அரசியல் செய்கிறோமா பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மக்கள் என்ற அபிப்பிராயங்களை பெறுவதற்கும் மக்களோடு தொடர்பான செய்வதற்குமான ஒரு மெக்கானிசம் ஒன்று அங்கு உருவாக்கப்பட வேண்டும். அது நிச்சயமாக தேவை. உங்களுக்கு நான் சொல்லித் தருதுவே இல்லை, புலட்டு ஏற்கனவே இதுக்கான மெக்கானிசத்தை நிறையவே செய்திருந்தது தன்னுடைய காலம். நீங்கள் வருகிற எல்லாருமே புலம்பெயர் நாட்டில் எங்கள்கிட்ட உதவி வேணும், எங்களை எல்லாம் செய்ய வேணும், நாங்கள் உதவ வேணும் என்று கேட்குறீங்கள். ஆனால் இதுவரையில் நீங்கள் ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு கொண்டு வந்து வைக்க இல்லை. இதை இப்படி செய்யுங்கோ, இதில் சேருங்கோ, இதில் இணையுங்கோ, இது செய்யுங்கோ, அது டிஎன்ஏ இதுவரையும் செய்யலை. ஆனால் கேட்டால் உடனடியாக சொல்லப்படுறது முதலமைச்சர் நிதியம் இருக்குது தானே, உங்களோட ஆசைகளை அங்கே போடுங்கோண்டு. அப்படியே ஒரு ஒரு சிஸ்டம் உண்டங்களுக்கு தேவை புலம்பெயர் நாட்டில். அது செய்யறதுக்கு இவ்வளவு காலம் வந்து போன எந்த தலைவர்மாரோட கலைக்கக்கூடிய நிலைமைகளுக்கு இருக்கு இல்லை, மற்ற இயக்கத்தில் மற்ற கட்சிகள் டிஎன்ஏ தமிழர் சேர்ந்து. இப்ப நீங்க வர்றதுல இந்த நிலைமையில இப்படி வந்த இந்த நிலைமையில உங்கள்ட்ட கேட்கிறோம், நீங்கள் டிஎன்ஏ ஒரு அப்படியான ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு கொண்டு வாங்கோ, இங்கே இருந்து நாங்கள் உங்களோட தொடர்பாடலை ஏற்படுத்த உங்களோட உதவிகள் செய்ய, உங்களுக்கு பண உதவிகள் செய்ய, மற்றது நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரம் எங்களை பயன்படுத்தி அரசியல் பலத்துக்காக எங்களை பாதிக்கும். அவர்கள் தனது குறுகிய உயர இடைவெளியிலும் உமது அழைப்பை ஏற்று இதில் கலந்து கொண்டதை விட்டு மகிழ்ச்சியையும் நன்மையையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேவேளை துணைவியார் திரு கோ சத்யநேசன் அவர்களும் மிகுந்த உதவிகளை வழங்கியிருந்தார். அது தவிர இதில் உதவி செய்த அனைவருக்கும் உமது நன்மையை
இங்கு கலந்து கொண்டிருக்கும் நமது உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் இனிய அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனசாட்சிக்கு சரியாகவே கூறியிருக்கிறேன். நீங்கள் அனைவருக்கும் அதை கேட்டவர்கள் அனைவருக்கும் அல்லது இந்த கருத்துக்களை கூறுவதற்கு சந்தர்ப்பம் தந்த அனைவருக்கும் என்ன சார்பிலையும் that we have two powers, one is an economic power, the other one is an intellectual power. நிச்சயமாக பங்களிப்பு அங்கே இருக்கும். அதே போல உங்களுடைய ஆதங்கங்களோ உங்களுடைய பரஸ்பரங்களோ உங்களுடைய தேவைகளோ நிச்சயமாக கோபி நீங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இதை நீங்கள் பார்க்கும் பொழுது கலந்த தோழர்கள் மாத்திரமல்லாமல் பல புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள், அரசியல் ஆவலர்கள், அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என்று சொல்லி பல பேர் வந்திருக்கிறார். இதுதான் இந்த ஜனநாயக மரம். மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள், பக்குவத்தை பேசுகின்றவர்களுக்கு இந்த மண்டபத்தில் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. உங்கள் வருகையில் பல பேர் கூறியது போல இன்று இவர்கள் கலந்து கொண்டது உங்கள் வருகை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்பிக்கை. என்று சொன்னால் இங்கே நீங்க மேலே பார்க்கணும்னு சொன்னால் progress of come for below. அது அர்த்தம் என்ன சொன்னால் நாங்கள் மக்களுடன் இயங்குவோம். மக்களாகிய நீங்கள் இவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் வரும்பொழுது நிச்சயமாக இணைவோம் என்று சொன்னால் அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம், நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அத்துடன் வாழும் பொழுது நாங்கள் ஒருவரை வாழ்த்த வேண்டும். அவர் இல்லாத காலங்களிலே அவரை வாழ்த்துவது வந்து அர்த்தம் அந்த அளவிலே உங்களை வாழ்த்துகின்றோம். அதே போல எங்கள் கழகத்துக்காக இந்த குழப்பின் இயக்கம் இங்கே இருந்த பொழுது அதுக்காக குரல் கொடுத்தவர்கள் பல பேர். அதிலே ஒருவர் எவ்வளவோ காலம் தன்னை அர்ப்பணித்து முன்னின்று துடிப்பாக ஓடிக்கின்ற ஒரு இளைஞர் இன்றைக்கு அந்த துடிப்பு கால்களிலே இல்லாவிட்டாலும் மனதிலும் நெஞ்சிலும் நினைவிலும் உயிரிலும் இருக்கக்கூடிய அளவிலே இருக்கின்றார். முதன் முதலாக எங்களது கழகத்துக்கு இடம் தேர்வு என்று சொன்ன பொழுது தன்னுடைய சொந்த படத்தில் ஒரு வீட்டை வாங்கி எண்பத்தி ஆண்டை கொடுத்து வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் இன்னும் லண்டனிலே காணவில்லை. இன்று அவருக்கு 60வது பிறந்த தினம். அந்த வரையே உங்கள் அனைவரையும் வைத்து அவரை நாங்கள் கௌரவிப்பது நாங்கள் மிகவும் பெருமடைகிறோம். அது இவர் யாரும் இல்லை, எங்களுடைய வியாபாரம் உயர்த்துங்கள் கலங்கி துடித்தது போதும் கையை உயர்த்துங்கள்.